நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பகுதியானது TNBSC குரூப் 4 போட்டித் தேர்விற்காக நம்முடைய சுபி குழுவின் சார்பாக 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருந்து மாதிரி வினாவானது தயார் செய்யப்பட்டு ஒவ்வொரு பாடம் வரியாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மாதிரி தேர்வு 9 இந்த பாடப்பகுதியினுடைய வினா விடை பகுதியை காண இருக்கிறோம். நண்பர்களே, இதனுடைய முழுமையான கல்வி தகவல்கள் தொகுக்கப்பட்டு 31 வினாக்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த 31 வினாக்களையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அகலாய்வு பணி முதன் முதலில் துவங்கிய ஆண்டு எது? 1863. நெகிழி குப்பைகள் எந்த அறிவியலின் விளைவு? வணிக அறிவியல். அறிவியலின் வகைகள் யாவை? ஸோ அறிவியலின் வகைகள் 2 வகைப்படும். அறிவியலினுடைய வகைகளானது 2 வகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலக்கால வகையினை என்ற கூற்றினை கூறியவர் யார்? பவணந்தி முனிவர். அறிவியலின் வகைகளில் சரியானவை எவை? வணிக அறிவியல் மற்றும் மக்கள் அறிவியல். ஸோ அறிவியலினுடைய வகைகள் 2, வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். விகார புணர்ச்சியின் வகைகள் யாவை? 3, தோன்றல், திரிதல், கெடுதல். மொழிக்கு முதலில் வரும் வல்லெழுத்துக்களில் சரியானவை எவை? கச, தப. நிலை மொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணர்வது வல்லினம் மிகுதல் எனப்படும். கீழ் உள்ளனவற்றில் சரி அளவை எவை? ஸோ வாழ்க்கை படகு என்பது சரியான விடை. வாழ்க்கை படகு. கீழ் உள்ளனவற்றில் சரியானது அல்ல சொல் எது? 8 தொகை என்பது இதில் பொருந்தது. கீழ் உள்ளனவற்றுள் கூற்றுகளில் சரியான கூற்று எது? கீழ் உள்ள கூற்றுகளில் சரியான கூற்று எது? ஸோ 1, 2, 4 உவமை தொகைகளில் வல்லினம் மிகும். அடுத்து கொடுத்துருக்காங்களே, திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும் என்பது சரியானது. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தடும் தொடர் எது? 8, 10 ஆகிய எண் பெயர்களில் பின் வல்லினம் மிகாது என்பது இதற்கான விடையாக இருக்கிறது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தட்சிணாமூர்த்தி. தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? வித்யானந்தர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல பொருந்தாதது என்று பார்க்கும் பொழுது காங்கேயம். பிரித்து எழுதுக. ஸோ இந்த பிரித்து எழுதுகளில் குறிச்சிருக்கிறது தவறு, சரிங்களா? இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் சி, கண்டு கூட்டல் எடுக்க கூட்டல் பட்டுள்ளன. ஸோ ஆப்ஷன் சி சரி, இங்கே தவறாக குறிச்சிருக்கு. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரத்தினம். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் என்ற நூல் ஆசிரியர் யார்? ராஜன். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராச மாணிக்கனார். தமிழக வரலாறு மற்றும் தமிழர் பண்பாடு என்ற நூலினுடைய ஆசிரியர் ராச மாணிக்கனார். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக திகழும் மாடுகள் கீழ்கண்டனவற்றுள் எது? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக திகழும் மாடுகளில் கீழ்கண்டவற்றுள் எதுனா காங்கேய மாடுகள். காங்கேய மாடுகள் என்பது சரியான விடை. வினாயன் 21. தமிழக மாட்டு இனங்களின் தாய் இனம் காங்கேய மாடுகள். தமிழ் மாட்டு இனங்களின் தாய் இனம் காங்கேய மாடுகள். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். பொருள் தருக, குளவி, குளவி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வண்டு குழந்தை என்பது சரியான விடை. வினாயன் 24. சரியாக பொருந்தியுள்ளதே எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல 4 ஆப்ஷன் இருக்குது. 4 சரியாக பொருந்தது, கரை, கரை. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1 ஆற்றின் ஓரம், மற்றொன்று அழுக்கு. சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் பி. வினாயன் 25. பொருந்தாத இணையை கீழ்கின்றவற்றுள் எது? திருவாரூர், கரிக்கையூர். ஸோ ரெண்டுமே பொருந்தாதது, பார்த்துக்கோங்க. திருவாரூர், கரிக்கையூர் என்பது பொருந்தாத ஒன்று. வினாயன் 26. பொருந்தாத இணையை
காண்க 25 விடையானது ஆப்ஷன் பி. விநாயகன் 26 சொற்றொடர்களை முறைப்படுத்துக. அப்போ இதில் தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதுதான் சரியான சொற்றொடர். அப்போ 2, 1, 3 சரியான உடை ஆப்ஷன் ஏ. பிறக்கும் பொழுது சிவப்பு நிறத்தில் இருக்கும் மாடுகள் காங்கேயம் மாடுகள். காங்கேயம் மாடுகள் விரும்பி வாங்காத இந்திய மாநிலமானது மகாராஷ்டிரம். காங்கேய மாடுகள் ஏற்றுமடி செய்யும் நாடுகளில் தவறானவை ஆஸ்திரேலியா. ஸோ மற்ற 3 நாடுகளும் காங்கேய மாடுகளை ஏற்றுமதி செய்து இலங்கை, பிரேசில், மலேசியா. காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு 1வது நூற்றாண்டைச் சேர்ந்த சேர கால நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? கரூர், அமராவதி, ஆறு. சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும் மாட்டு இனங்கள் எது? சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மாட்டு இனங்கள் காங்கேய மாடுகள். ஸோ இதை பார்த்துக்கோங்க. மொத்தம் 31 வினாக்கள். இந்த 31 வினாவினுடைய விடைப்பகுதியை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 31 வினாவை உள்ளடக்கிய பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நண்பர்கள், இந்த வினாவை பதிவிறக்கம் செய்து முதல்ல உங்கள் தேர்வை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அது பிறகு உங்களுடைய விடை குறிப்பை சரிபாருங்க. அப்படி சரிபார்க்குற பட்சத்தில் இந்த பாடத்தில் எந்த ஒரு தகவல் வினா கேட்டாலும் இதை விட்டு வெளியே போகாது. நீங்களும் நல்லா ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற ஒவ்வொரு பாடத்தினுடைய தேர்வை பெறுவதற்கு இணைந்திருங்கள் எமது குழுவினோடு. நன்றி நண்பர்களே.